श्रीमान वेंकटनाथार्य कविरार्की केसरी वेदांताचार्य वर्यो मे संत श्रीरंग पृथ्वी शरण त्राण शेखरा जयंती भुवन त्राण पद पंकज रेणव व्रताय परम नमोस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां तिरुवज्ञमशेषत पृथिव्यां प्रचितो राघव आत्म प्रभाव वर्णस्तोमयैर्वकुलसुमनो वासनाम् उद्वहन्तीम् आम्रायाणाम् प्रकृतिमपदाम् संहिताम् दृष्टवन्तम् पादे नित्यप्रणिहितधियम् पादुके रङ्गभक्तुः त्वन्नामानम् मुनिनिह भजे त्वामहम् स्तोतुकामः पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् अनुरुध्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् இப்போது ஸ்ரீ பாதுகா ராமாயணத்திலே இரண்டாவது விஷயம் பாதுகா பிரார்த்தனம் அப்படிங்கிற விஷயம். ஸ்ரீ பரதாழ்வான் பாதுகையை பிரார்த்தித்தார். பெருமாள் திரும்பி எழுந்தருள முடியவில்லை என்னாலும் பாதுகையை கொடுத்தருள வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தார் அப்படிங்கிறது இதில் விஷயம். இதுல ஆதியிலேயே ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரம் ஆரம்பத்திலேயே சொல்றத, இந்த லோகத்துல பாதுகையினுடைய பிரபாவம் தெரிந்தது எல்லாருக்கும் அப்படின்னா அதுக்கு மூல காரணமே பரதாழ்வான் தான். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம். பக்திராங்கிலேயே முதல்ல பரதன் தான் சொல்லணும். ஏன்னா பாதுகைக்கே அவ்வளவு பிரபாவத்தை உண்டுங்கிறத காமிச்சார். எத்தனை பக்தி இருந்தா அது தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் பாதுகைன்னா சாதாரணமானது அப்படின்னு தான் நினைப்பான். ஆனால் பெருமாள் கிட்ட இருக்கிற பக்தி, பெருமாள் திருவடியில வந்து அந்த திருவடிக்கும் கீழே பாதுகை கிட்ட வந்து, பெருமாள் கிட்ட எத்தனை பக்தியோ அதை காட்டிலும் அதிக பக்தியை பாதுகை கிட்ட அவர் செலுத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது பக்தி நான்கிலேயே பரதாழ்வான் தான் முதல்ல. அது மட்டும் இல்லாமல் பெரிய சித்தாந்தத்தை நமக்கு காமிச்சிருக்கார். பாதுகா சித்தாந்தம் பகவானுடைய திருவடியை காட்டிலும் பகவானுடைய திருவடியை ஆசிரியத்தவர்களுக்கு பெருமை அதிகம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை நமக்கு காமிச்சிருக்கு. அதனால அவர்தான் பிரதம உதாரணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றேன். அவர் உதாரணமா எடுத்துக்கணும். நாம பல விஷயங்கள்ல அவர் உதாரணமா எடுத்துக்கணும். அதுல ஒண்ணுதான் இந்த பாதுகா ஆராதனம், பாதுகா பிரார்த்தனம் உதாரணம். சாதாரணமா பார்த்தோம்னா கூட எதை பிரார்த்திக்கணும் அப்படின்னே நமக்கு தெரியாது. பிரார்த்தனம் அப்படின்னா பெருமாள் கிட்ட போய் ஏதோ விஷயம் கேட்கிறோம், எனக்கு இதை கொடு அதை கொடு என்று வேண்டிக் கொள்கிறோம். எது நமக்கு வேணும், எதை வேண்டலாம், எதை வேண்டக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு யாருக்கும் தெரியாது. ஏதோ அப்பப்போ நமக்கு என்ன வேணும் தோன்றுகிறதோ அதை தான் நாம் வேண்டிக் கொண்டிருப்போம். வேதாந்த சாஸ்திரங்கள்ல பார்த்தா நிறைய சொல்றான் புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா ஒரு மனுஷன் ஆசைப்படக்கூடியது, ஆசைப்பட்டு கேட்டு வாங்க வேண்டியதுன்னு சிலதான் இருக்கான் அப்படின்னு சொல்றார். அப்படின்லாம் பார்க்கும்போது பரம புருஷார்த்தம், உயர்ந்த புருஷார்த்தம் இது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ பரதாழ்வான் எதை கேட்டு வாங்கினார்? ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ பிரார்த்திக்கிறார், அவக்கே தெரியும். திருவேங்கடமுடையான் சன்னதியில போல பல பேர் பல விதமாக பிரார்த்திக்கிறாங்க. என்ன பிரார்த்திச்சாலும் அது கிடைச்சிட்டு இருக்கு அங்க திருவேங்கடமுடையான் சன்னதியில. இப்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதாழ்வான் என்ன பிரார்த்தித்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னு கேட்டா அவர் நமக்கெல்லாம் உதாகரணம். அவர் எல்லாத்தையும் வேண்டாம்னு விட்டுட்டு வந்தவர். அவர் போய் ஒரு விஷயத்த வேணும்னு கேட்கிறார். அவர் ராஜ்யத்தை வேண்டாம்னு விட்டுட்டு வந்தவர். எதுவுமே எனக்கு வேண்டாம், சுகபோகங்கள்லாம் வேண்டாம், நான் ராஜாவா இருப்பது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வந்தவர். அவர் வந்து பெருமாள் கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறார், ஒரு விஷயம் பிரார்த்திக்கிறார் ராஜான். கை கையிலாம் வாங்கி கொடுத்தோம். வசிஷ்டர் சொன்னார் அடுத்தது நீர் தான் ராஜா அப்படின்னு. ஜனகலன்னா சொன்னா அடுத்தது நீர் தான் ராஜா அப்படின்னு. ஆனால் காது குத்திக்கிற நான் ராஜா வாஜினேன், என்னை தயவு செய்து ராஜான்னு சொல்லாதுங்க.
நீர் யார் அப்படின்னு கேட்டான். நான் சேஷன், நான் தாசன், நான் ஸ்ரீராம தாசன் அப்படின்னு சொல்லுங்க. சொன்னா நான் காது கொடுத்து கேட்பேன், அமிர்தமா இருக்கும். என்ன போய் ராஜா அப்படின்னு சொன்னா ஏதோ கொள்ளையடிச்சோம் மாதிரி, ஏன்னா அவருடைய ராஜ்யத்தை நான் கொள்ளையடிக்கிறதான். அப்படி ஸ்வயம் வந்த ராஜ்யம், மனதிற்கு சமம் யாருமே கிடையாதுங்கிறார் ராமாயணத்தை. தன்யஸ்தம் நத்வயாதுல்யம் பசியாமி தரணி தலே அயத்ரான் ஆகதம் ராஜ்யம் யஸ்தம் தெத்து விஹெச்சசி. பரதனுக்கு சமமாக லோகத்துல யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டா வந்த ராஜ்யத்தை வேண்டாம் சொல்றவா யாரு? பெருமாள் ஸ்ரீராமன் ராஜ்யத்தை வேண்டாம்னா அப்படின்னா இந்த பெரிய விஷயம் இல்லைன்னா ராஜ்யம் அவருக்கு கிடையாதுன்னு சொல்றா. ராஜ்யம் உண்டும் முதல் நாள் சொன்னா கூட மறுநாள் கிட்ட உனக்கு ராஜ்யம் கிடையாது அப்படின்னு சொல்றேன். அது காட்டுக்கு போனார் லக்ஷ்மணன் ராஜ்யம் வேணாம் காட்டுக்கு போனார் அப்படின்னா அவரு கூட்டு உனக்கு ராஜ்யம் கொடுக்குறேன்னு யாரும் சொல்லலையே. பெருமாளுக்கு ராஜ்யம் கூடாது, பரதனுக்கு கொடுக்கணும் தானே கைகையை கேட்டிருக்காரு. சுமித்ரா வந்து லக்ஷ்மணன் கூடு அப்படின்னு கேட்கலையே. அப்ப இவெல்லாம் ராமன் ராஜ்யத்தை விட்டு போனார்னோ லக்ஷ்மணன் ராஜ்யத்தை விட்டு போனார்னோ இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா பரதர்வான் ராஜ்யத்தை விட்டுட்டு போனார் ஏன் அப்படின்னு கேட்டார். அது ஏன் பெரிய விஷயம்னு கேட்டா அவருக்கு ராஜ்யம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராமனும் சொல்லியிருக்கார், தசரதனும் சொல்லிருக்கார், வசிஷ்டனும் சொல்லிருக்கார், எல்லாரும் சொல்ற, ஆனா அவர் வேண்டாம் அப்படிங்கிற. அப்படி எதையுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர், சுகபோகம் வேண்டாம்னு இருக்கக்கூடியவர், ஜடா முடி தரிச்சிருக்கக்கூடியவர், மரவுரி தரிச்சிருக்கக்கூடியவர், அவர் போய் பெருமாள் கிட்ட ஒரு விஷயம் கேட்டார், எனக்கு அந்த பாதுகை குடும் அப்படின்னு கேட்டார்னா அந்த பாதுகை எப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவாக இருக்கும், உயர்ந்த விஷயமாக இருக்கும். அதனால முதல்ல பரதாழ்வாருடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவர் கேட்டார்னும் போது அந்த பாதுகையினுடைய பெருமையை நமக்கு புரியும். பரதாழ்வாருடைய அவதாரமே அதுக்காக தான் நாரம். ஏன்னா எதுக்கு நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறத காமிக்கிறதுக்கு தான் பரதாழ்வான் அவதாரமே. பாதுகையினுடைய பிரபாவத்தை நமக்கு உணர்த்துவதற்கு தான் பரதாழ்வான் அவதாரமேன்னு சுவாமி தேசிகன் சொல்ற. மனுஜத்வ திரோஹிதேன சக்தியே பபுஷைக்கேன விரோதினாம் நிராசே அகஜத் பரதாதி பேதமீசஹ ஸ்வயம் ஆராதயிதும் பதாவனித்வாம். தேவர்கள்லாம் போய் பிரார்த்தித்தார்கள், ராவண சம்ஹாரம் நடக்கணும், அதுக்காக நீர் அவதாரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு அரக்கனை கொள்வதற்கு ஒரு தர அவதாரம் பண்ணா போறாதா? நாலு அவதாரமாக பெருமாள் எடுத்திருக்கேன். ஏன் ராவண சம்ஹாரத்துக்காக அவதாரம் பண்றாங்க? ராமன் மாத்திரம் அவதாரம் பண்ணா போதுமே. ராமனுக்கு அடுத்தது பரதாழ்வார், அதுக்கப்புறம் லக்ஷ்மண சத்ருக்னன். ஏதோ ஒரு விஷயம் பெருமாள் மனசுக்குள்ள வச்சுருக்கேன், அது என்ன அப்படின்னு கேட்டா ஸ்வயம் ஆராதித்தும் பதாவணி துவாம், பாதுகாராதனம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தர்மத்தை லோகத்துல காமிக்கணும்ங்கிறதுக்காக பெருமானே பரதனாக அவதாரம் பண்ணி பாதுகாப்பான். பெருமானே ராமனாக அவதாரம் பண்ணி ஸ்ரீ ரங்கநாத ஆராதனம், அயோத்தியால இருந்த பெருமாள் ரங்கநாதனை ஆராதனம் பண்ணி காமிக்கணும். பெருமாளை ஆராதனம் பண்ணி காமிக்கிறார் பெருமானே. பெருமாளை ஆராதனம் பண்றது போறாது, பாதுகாராதனங்கிறது அதோட விசேஷம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பெருமாளை இன்னொரு அவதாரம் எடுக்கிறார், அதுதான் பரத அவதாரம். அதுக்கப்புறம் அந்த சேஷத்துவம் காமிக்கணுங்கிறதுக்காக லக்ஷ்மண அவதாரம், பாகவத சேஷத்துவம் காமிக்கணுங்கிறதுக்காக சத்ருக்னா அவதாரம். அதாவது ராமன் பெருமாளை ஆராதனம் பண்ணார், லக்ஷ்மணன் பெருமாளை ஆராதனம் பண்றவரை ஆராதனம் பண்ணார், பரதாழ்வான் பாதுகா ஆராதனம் பண்ணார், சத்ருக்னான் பாதுகையை ஆராதனம் பண்ணவரே ஆராதனம் பண்ணார். இப்படி பகவத் சேஷத்துவம், பாகவத சேஷத்துவம், குறிப்பாக பாதுகா சேஷத்துவம், பாதுகா சேஷ சேஷத்துவம் எல்லாம் காமிக்கிறார் இந்த அவதாரத்தை. ஸ்வயம் ஆராதிக்கும் பதாபதி துவாம், உண்மை ஆராதனம் பண்றதுக்கானே அவர் அவதாரமே பண்ணது அப்படின்னு. அதனால அந்த ரீதியில ஸ்ரீ பரதாழ்வான் அவதாரம் பண்ணி அவர் வந்து தன்னுடைய மாதவருடைய கிரகத்துல இருந்த அந்த சமயத்துல தான் ஸ்ரீராம் பட்டாபிஷேகம் சங்கல்பம் பண்ணி, ஆனா அதுக்கப்புறம் நின்று போச்சு. பெருமாள் காட்டுக்கு கிளம்பிட்டார், அது அதுக்கப்புறம் பரதாழ்வான வரவேச்சார். அவர் வந்து தசரதருக்கு இமச்சடங்கெல்லாம் செய்த பிறகு நீதா ராஜா அப்படின்னா உடனே பரதாழ்வான் அழுதார். ஏன் அழுதீர் அப்படின்னு கேட்டா, என்ன போய் ராஜான்னு சொல்றாளேன்னு அழுதான். அண்ணா கௌதிகன், நம்ம போய் யாராவது மோசமா ஏதாவது சொல்லிட்டோம்னா உட்காந்து அழுது இருப்போமா இல்லையா? என்ன போய் இப்படி சொல்லிட்டான், என்ன போய் முட்டாள்னு சொல்லிட்டான்,
என்ன போய் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டான், என்ன போய் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டான், அந்த மாதிரி பரதாபன் என்ன போய் நீ ராஜான்னு சொல்லிட்டான், இன்னும் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, ராஜ்யம் ச அகஞ்ச ராமஸ்ய தர்மம் தம் பக்தும் அருகசீர். என்ன ஸ்ரீராம தாசன் சொல்ல வேண்டாமா, ஸ்ரீராம சேஷன் சொல்ல வேண்டாமா, நான் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாமா, அவரை உதறி தள்ளிட்டு நான் ராஜ்யத்துல சோக்கியமா இருக்கிறேன்னு என்ன நினைக்கிறானே அப்படின்னு ஓன் அழுத. இவருடைய பாவத்தை புரிந்து கொண்டார்கள் அங்க இருக்கிறவர்கள். நீர் என்ன பண்ண போறீர் அப்படின்னு கேட்டா, நான் போய் பெருமாள் ராமனை திரும்பி மனத்திலேருந்து ஐஷன் வர போறேன், நீங்க எல்லாரும் வாங்குவோம் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி அயோத்தியில இருக்கிற மொத்த பேரையும் கூட்டுண்ட, வசிஷ்டர் சந்தோஷத்தோடு கூட வர்றார், நகரத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உற்சாகத்தோடு வருகிறார்கள், பரதவாளுடைய மாதா கைகேயியும் கூட்டுக்கிறார், அவரும் சந்தோஷத்தோட வர்றார், சாந்திதா மாமிகா மாதா அவரும் சாந்தியோட வர்றாரா, ஆறுதல் பண்ணி ஐஷன் வந்திருக்கார். எல்லாருமா போய் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திப்போம், நான் தனியா போய் பிரார்த்திக்க வேண்டாம், மொத்த வேகமா பிரார்த்திப்போம், நீர் திரும்பி வந்துடணும், அப்பதான் அவர் வருவார், தனியா கூட்டம் வரமாட்டார், எங்கப்பா இந்த காட்டி போட சொல்றேன் நான் போறேன்னு. அதனால அவர் போய் பிரார்த்திப்போம் அப்படின்னு பரதாதுவான் எல்லாரையும் கூட்டு நேரம் பெருமாள் எழுந்தருளி இருந்த இடம் சித்திரக்கூட்டம், அங்க போய் பரதாதுவான் பிரார்த்திச்சார், ஏ திஷ்டு சச்சிவை சாந்தம் சிரசா யாசிதோமயம் தாது சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கத்தும் அருகசி. சரணாகதி பண்றாங்க பெருமாள் கிட்ட, எல்லாரோட கூட இருந்து சேர்ந்து இருந்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றா, ஆனா பெருமாள் வரல, திரும்பி வரமாட்டேன்னு. ரெண்டு விஷயம் பெருமாள் சொல்றார், ஒன்னு சத்தியம், ரெண்டாவது பித்ருவாக்கிய பரிபாலன். அப்பா காட்டுக்கு போன்னு சொல்றாருப்பா, அவர் சொன்னதை நான் கேட்டுட்டு இருக்கேன், பித்ரு பிதாவுடைய வாக்கியத்தை இப்ப பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப போய் திடீர்னு மாத்திக்க முடியுமா, இது ஒண்ணு. ரெண்டாவது பிதாவை சத்தியசந்தன் ஆக்க வேண்டாமா, ஏதோ சாதாரணமானவரா இருந்தா பரவாயில்ல, சத்தியமா இருந்தா என்ன அசத்தியமா இருந்தா என்ன அப்படின்லாம். ஆனால் இத்தனை வருஷ காலம் அசத்தியம்னா என்னன்னு தெரியாதவர் தசரத சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திரனுடைய வம்சமானபடியினாலே சத்தியம் தவறாதவர்கள் அந்த ராஜாக்கள் எல்லாருமே, அதனால்தான் பெருமாள் ராமன் அங்க அவதாரம் பண்றதே அதுக்காக, சத்தியசந்தா பெருமாள் அவதாரம் பண்ணணும்னா அந்த வம்சம் அப்படிப்பட்ட வம்சமா இருப்பான். தசரதர் பொய்யே சொல்லாதவர், அவர் போய் கடைசியில ஒரு பொய் சொன்னார், கைகேயிக்கு வரம் கொடுத்துட்டு கடைசியில ராமனை காட்டுக்கு அனுப்பாமல் போனார் அப்படின்னு இருக்கக்கூடாது. ராஜானம் பிதரும் சத்தியவாதினம் பரதன் கிட்ட கைஞ்சற பெருமாள், பரதா நான் சொல்றது கேளுப்பா, நம்ம அப்பாவும் சத்தியவாதி ஆகும், அவர் கடனாலே ஆயிடக்கூடாது, அவர் நரகத்துக்கு போகக்கூடாதுப்பா, அவர் என்னைக்கு கடன் பட்டார்னு இருக்கக்கூடாது, புத்திரன்னா பிதாவுடைய கடனை அழைக்க வேண்டாமா, சாஸ்திரியமான கடன் அதெல்லாம் அழைக்க வேண்டாம் அப்படின்னா பெருமாள் சொல்ற, பெருமாள் சொல்றதை கேட்டா எல்லாருக்கும் நியாயமா தெரியும், ரிஷிகள்லாம் பறையாட்டுகிறார், ஜனங்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள், பரதாபனுக்கு மாத்திரம் என்ன பண்றதுன்னு தெரியல, அவர் பிடிவாதம் பிடிக்கிறார், பெருமாள் திருவடிய கூட்டு போரிடலாம் எப்படியானது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்குள்ள பின்னாடி எத்தனையோ ரகசியம் இருக்கு, அது தெரிஞ்ச ரிஷிகள்லாம் ஓ ராவண சம்ஹாரங்கள்லாம் நடக்கிறவே அப்படின்னு ஜனங்கள்லாம் பரதாபன் கிட்ட ராமன் சொல்றதை நீர் கேட்க போறீர், சொல்றத அவர் கேட்க போற, நீர் பிராதா பிராதான் துடிக்கிற, அவர் பிதா பிதான் துடிக்கிற, அதனால உங்க ரெண்டு பேரும் நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்கு, நீர் ஜேஷ்ட பிராதா பித்ரு சமஹா, உமை பொறுத்த வரைக்கும் பிராதாங்கிறவர் பிதாவுக்கு சமம், அதே மாதிரிதான் அவருக்கும் அவருடைய தசரதரத சத்தியவாதி ஆகணும், தசரதர் சொல்றத கேட்கணும் தானே அவர் நினைப்பார் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப பரதாபன் என்ன பண்ற, நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன், தர்ணா பண்ணி பாக்கிறேன், என்னென்னமோ பண்ணி பாக்கிறார், எதுவுமே நடக்கல, கொஞ்சம் விஸ்தாரமான விஷயம் ஸ்ரீமத் ராமாயணத்துல இது, நீ போ பரதா ராஜ்யத்தை நீ பண்ணிக்கோ, நான் 14 வருஷத்துல நான் திரும்பி வரேன், ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப பரதாபன் பாக்கிறா, முன்னாடி பாதுகா தேவி இருக்காரு இல்லையா, அவரை பாக்கிறார், வசிஷ்டரை பாக்கிறான், சில நியோகங்கள்லாம் கிடைக்கிறது உடனேயே
உடனே சொல்ற அதிரோகாதிய பாதாபியம் பாதுகே ஹேம பூஷிதே ஏதே வை சர்வலோகசே யோகக்ஷேமம் விதாசதாக. சரி நான் போறேன், எனக்கு அந்த பாதுகையை இடம் பண்ணி கொடு, உங்களுடைய பாதுகையை நான் எடுத்துன்னு போறேன், பாதுகை தான் சகல லோகத்துக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கும் அப்படின்னா பெருமானும் ஒத்துண்டார் அப்படின்னு இது சரித்திரம் இருக்கு. எதற்குமே ஒத்துக்காத பெருமாள் கூட இதற்கு ஒத்துண்டார், எதற்குமே திருப்தி இல்லாத பரதாழ்வான் கூட இதற்கு திருப்தி அடைந்தார். இந்த பாதுகா தேவி கிடைக்கிறாங்க உடனே திருப்தி அடைந்தார், உடனே பெருமாள் பாதுகையை சாத்தியந்தார் அப்படின்னு சரித்திரம் ராமாயணத்தில் இருக்கு. இப்ப சுவாமி தேசிகன் இதை அழகா சில விஷயங்கள்லாம் சாதிக்கிறார். பரதாழ்வான் பாதுகைகளை யாச்சனம் பண்ணார், பிரார்த்திச்சார், அதிரோகாரியா தை கூப்பி கேட்கிறார், எனக்கு இந்த பாதுகைகளாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அவர் என்ன ஐடியாவில கேட்டிருப்பார், என்ன நினைச்சிருப்பார், ஏதோ உங்க ஞாபகம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா, சில பேர் உங்க ஞாபகம் பேனாவை கொடுங்க நான் வச்சுக்கிறேன், உங்க ஞாபகம் வாட்ச் கொடுங்க நான் வச்சுக்கிறேன், உங்க ஞாபகமாக புஸ்தகம் கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா கேட்பார், உங்க ஞாபகமாக பாதுகையை கொடுங்க அப்படின்னு கேட்பாரா. இது முதல் விஷயம். அது மட்டும் இல்ல, பரதாவால் என்ன கேட்டிருக்க, பாதுகையை கொடுங்க, அந்த பாதுகையானவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவார். ஏதேவை சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசியதாக, சர்வலோகத்துக்கும் யோகக்ஷேமத்தை இந்த பாதுகை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார், பரதாழ்வார் என்ன ஐடியால இப்படி கேட்டார் அப்படின்னா, அழகா சொல்றார், ராமாத்மன பிரதிபதம் மணிபாதரக்ஷே விஸ்வம்பரஸ்ய வகனேன பரீட்சிதாந்துவம் விஸ்வஸ்ய தேவி வகனே விநிவேசயிஷ்யன் யோசிச்சு பார்த்தான் பரதன் கேட்டிருக்கான். இந்த லோகத்தை நன்னாக பறிக்க வேணும், ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேணும் அப்படின்னா ராமனால் தான் முடியும், வேற யாராலையும் இல்லையா. ஏன்னா உலகத்தையெல்லாம் பறிக்கக்கூடியவர் சாட்சாத் பகவான் விஸ்வம் பரன் அப்படின்னு பகவானுக்கு பெயர். பரதவான் யோசிச்சா அந்த விஸ்வம் பரனான பகவான் கருளியும் அப்படியும் தாங்கிறவர் யார், உலகத்தையே தாங்கக்கூடிய பெருமானை தாங்கிறவர் யாருன்னு பார்த்தா பாதுகை. ஏன்னா அவர் திருமேனியை தாங்கிட்டு பாதுகை தான் அழிச்சுன்னு போற சச்சாரத்தை. ஏன் பரதாழ்வான் பார்த்த, அவரை பொறுத்தவரை பெருமாளோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே திவ்யமானது. அப்படி பாதுகா தேவியானவர் உலகத்தை எல்லாம் தாங்குற பெருமாளையும் தாங்குறேன்னு பெருமாள் இல்லாட்டா என்ன, இவர் இருந்தா போருமே. விஸ்வஸ்ய தேவி வகனே விநிவேசிஷ்யன் ரொம்ப நம்பிக்கையோடு தான் கேட்கிறார், ஏதோ ஏனோதானம் கேட்கல, நான் அதுக்கு ஏனா வச்சுக்கிறேன் அப்படின்னு ஏனோதானம் கேட்கிறாய பரதோ மணிபாதரக்ஷே ராமேணதாம் விரகிதாம் ரகுராஜதானீம் வாமேவ பிரணய முச்சயனீமவந்தீம் மகோதயமையின் மதுராம் அயோத்தியாம். அவர் பரதாழ்வான் எதை கொடுத்தாலும் வேண்டான்றவன். ஏன்பா அயோத்தியா ராஜ்யமே உனக்கு வேண்டாமா அப்படிங்கிட்டான், அயோத்தியாவே ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிற. ஆனா இப்ப பாதுகா தேவியை பார்த்த உடனே அவர் பாதுகா தேவி தான் அயோத்தியின், பாதுகையோட அயோத்திக்கே போற, பாதுகை எங்க இருக்காரோ அந்த இடம் தான் அயோத்தியா. அவர் பொறுத்தவரை எந்த ஊரானாலும் சரி, அதாவது உண்மையான சுவாமி தேசியன் சொல்ற உண்மையான அயோத்தியை விட்டுட்டு வந்துட்டார். பத்மா திருநாய பரதம் திருநாய பொண்ணுக்கு சமம், ராமன் இல்லைன்னா அயோத்தி பொண்ணுக்கு சமம் அப்படின்னு தான் அயோத்தியை விட்டு வந்தேன். இப்ப மறுபடியும் இந்த பாதுகை ஏதோ பண்ணிட்டு போறார், மறுபடியும் அதே அயோத்திக்கே போறார். இப்ப ராமன் இருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி இல்லை, பரதனை பொறுத்தவரை அயோத்தியா அப்படின்னா பாதுகை தான். சுவாமேவ அயோத்தியா மாத்திரம் இல்லை, எல்லா திவ்ய கஷேத்திரங்களும் பாதுகை தான். உஜ்ஜயினீம் அவந்தீம் மகோதயமையீம் மதுராம் அயோத்தியான்னு முக்தி கஷேத்திரங்கள் என்னன்னு சொல்றாங்க. அயோத்தியா மதுராம் ஆயா காசி காஞ்சி அவந்திகாமா சொல்றாங்க, எல்லாமே பாதுகை தான் விட்டேன், பாதுகை தான் மொத்தம். ரெண்டு அர்த்தத்தில் சொல்றார் சுவாமி எப்படின்னு கேட்டா, உஜ்ஜயினி அப்படின்னா ஜெயிக்கக்கூடியவன் அர்த்தம், பாதுகை தான் எல்லாருக்குமே ஜெயத்தை கொடுக்கக்கூடியது, சகல் க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது.
அவந்தினா ரஷிக்கக்கூடியவன் அர்த்தம். பாத்தீங்கன்னா எல்லாரையும் ரஷிக்கக்கூடியவன். மகோதயமயே, மகோதயம் அப்படிங்கிட்டா நிறைய சமிருத்தியை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். அதுவும் பாதுகை. மதுராம், மதுரா அப்படின்னா இனிமையானவன் அர்த்தம், மதுரமானவன் அர்த்தம். அதுவும் பாதுகை தான். அயோத்தியாம், அயோத்தியா வெல்லப்பட முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். வேற சத்துருக்களாலே வெல்லப்பட முடியாதவன் அர்த்தம். அதுவும் பாதுகை தான். எல்லாமே பரதவானை பொறுத்த வரைக்கும் பாதுகை தான். தெரிஞ்சுட்டுதான் அயோத்தியையே விட்டுட்டு இங்க வந்தவர் பாதுகையை இடம் பண்ணிட்டு போறார் திருப்பி. அப்ப மேலோட்டமா பார்த்தா எல்லாரும் என்ன சொல்வா அப்படின்னு கேட்டாங்க. பாதுகையை கேட்டாருன்னா பக்தினாலும் கேட்டான். பக்தி பிடிச்சவருக்கு என்ன பண்றோங்கிறது தெரியாது. பக்தி பைத்தியம் வச்சுக்கோங்களேன். பக்தி பைத்தியம் பிடிச்சவருக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஏதாவது ஒண்ணு அவர் கொடுத்தாரு வச்சுருக்கு. கொஞ்சம் அதிகமான பக்தியா இருக்கும். வேணும் பைத்தியம்னா வேடிக்கை சொன்னேன். இல்ல இந்த ஆச்சாரியன் எனக்கு கொடுத்த ஒரு ரூபா நோட்டும் ஒருத்தர் விஷயம் இருந்த அப்படியே பாத்துட்டு ஒரு ரூபா தாழ் கிருஷ்ணகுள்ள விதமா வச்சிருக்கு. ஏன்னா கேட்டா சின்ன வயசுல எங்க ஆச்சாரியன் எனக்கு கொடுத்தது பக்தியினாலே அவர் கொடுத்தது அவரோட சம்பந்தப்பட்டது எல்லாமே விசேஷம் அப்படின்னு தோணும். பக்தி அதிகமானா இல்லாட்டா இதுல ஒரு ரூபா தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு தோணும். ஆச்சாரிய பிரசாதம்னா ரொம்ப வசதி. ஆச்சாரியனுடைய அக்ஷதை அப்படின்னு சொன்னா அதை பத்திரமா எடுத்து போட்டு வச்சேன் அப்பப்ப தலையில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியாக பக்தியினாலதான் பரதவான் கேட்டான். அதனால என்ன அப்படின்னு கேட்டான். பக்தியினால கேட்கறதே தவிர உண்மையில மேலோட்டமா பார்த்தான்னா இது ஒண்ணும் பாதுதான் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தோணும். சில பேர் சாதாரணமானவாளுக்கு தோணும். பக்தியா பரம் பவத பரத தற்பிரார்த்தனம் ரகுபதோ மணிபாதரக்ஷே கேனாசயேன சமுனி பரமார்த்த தரிசி பத்ராய தேவி ஜகதாம் பவதீமவாதீதே. அப்ப தேசியம் ஒரு கேள்வி கேட்கிற அவ்வளவா பேசிட்டு நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. பரதாபுரம் ரொம்ப பக்தி மிகுந்தவர். பக்தினாலே அவர் அப்படி கேட்டார். எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் உண்மோட சம்பந்தப்பட்டது உங்க பாதுகையானா கொடுத்துருமோன்னு கேட்டார். அது இருக்கட்டும். ஆனா வசிஷ்டரையும் ஒத்துண்ட பண்ணுவாருமா அதை வச்சிருப்பாரு பாத்துக்கலாம் தான் சொல்லணும். பரதாபவன் கேட்கிற இந்த பாதுகையை எனக்கு கொடு, இந்த பாதுகை விஷயம் நான் ராஜ்யம் பண்ண போறேன், பாதுகா சாம்ராஜ்யம் நடக்க போறதுன்னா வசிஷ்டர் கை தட்டுற கை கூப்பிடுற ஆகாங்கிற உண்மையில ஒரு விதத்துல பார்த்தா இதை சொல்லி கொடுத்தவரே வசிஷ்டர் தான். அதுதான் குரு. இந்த விஷயம் பின்னாடி வரப்போகுது. ராமாயணத்துல பின்னாடி வசிஷ்டர் தான் இந்த விஷயத்த சொன்னான்னு பரதாழ்வானே சொல்றார். வசிஷ்டர் குலகுரு ஆச்சாரியர் அவரது அதை காமிச்சு கொடுத்தவரே. அப்ப பரதாழ்வான் பக்தியினாலே ஒரு பிரேம அந்தத்தினாலே அதாவது பிரேமத்தினாலே கண் மறைத்து இருப்பதனாலே அந்த பாதுகையை கூட அவர் விசேஷமாக பாவிச்சார் அப்படின்னா இருந்தா இருந்துட்டு போட்டோம். கேசையே இந்த சமூகி பரமார்த்த தரிசி, பரமார்த்த தரிசியாச்சே வசிஷ்டர் எப்படிப்பட்டவர், தத்துவஞானம் வந்தவராச்சே, மகாஜானியாச்சே, அவர் வெறும் பக்தி மாலினியே, மகாஜானியாச்சே. அவர் உச்சம் இருக்காரு, பத்ராய தேவி ஜகதாம் பவதி மபாதீதே. அவர் கேட்டிருக்காரு இந்த இதுல கேட்டார். அவர் வசிஷ்டர் கேட்டதை பார்த்ததா எல்லாருமே புரிஞ்சுட்டா. பரதாஜானால புரிஞ்சுட்டா மாதிரி வசிஷ்டனால புரிஞ்சுட்டா நிறைய பேர் அடிக்கு. யார் அப்படின்னு கேட்டானா, அதை சுத்தி நிறைய மகரிஷிகள் எல்லாம் இருக்கும். அவரெல்லாம் புரிஞ்சுட்டார். மாப்பதான் பிரணயினி பதமஸ்தம் விதிசித கதிதம் தத்வைபவம் தே விதந்த அனுதினம் ரிஷயஸ்தாம் அர்ச்சயந்தி அக்னியகாரே ரகுபதி பதரக்ஷே ராமகிரியாசிரமஸ்தாஹ. ராமகிரி அப்படின்னு பெயர் சித்திரக்கூடத்துக்கு. ராமன் இருந்தபடினால ராமகிரியின் பெயர். ராமகிரி ஆசிரமஸ்தாஹான்னு சித்திரக்கூடத்துல ஆசிரமத்தில் இருந்த மகான் மகரிஷிகள் அவர்கள் மொத்த பேரும் அன்னைக்குதான் பாதுகா பிரபாவத்தை அவர்கள் புரிஞ்சின்றானா. எல்லாரும் எப்படி புரிஞ்சின்றாங்க அப்படின்னா, வசிஷ்டரே சொல்லிட்டாருன்னா அவளை பொறுத்த வரைக்கும் வசிஷ்டர் அப்படிங்கிறவர் மகா மகாரிஷி, பிரம்ம ரிஷி, பெரிய ரிஷி. அவரை எதை சொன்னாலும் அது சத்தியமா இருக்கும், அது தத்துவமா இருக்கும். இப்படிப்பட்ட வசிஷ்டரே பாதுகா பிரபாவத்தை சொல்றார். அவரே பாதுகைக்கு கைகூப்பி நிற்கிறார் அப்படிங்கிறத பார்த்தா அவள்லாம் அப்படா அவளுக்கே பாதுகா விஷயம் புரிஞ்சு, அது வரைக்கும் பகவத் விஷயம் தான் புரிஞ்சதே தவிர பாதுகா விஷயம் அப்படிங்கிறது புரியல.
ராமாயணம் தான் புரிஞ்சதே தவிர பாதுகாயணம் அப்படிங்கிறத வார்த்தை. அப்ப அவ என்ன பண்ணாலாம் அப்படின்னு கேட்டா அச்சயந்தி அக்னி அகாரே. அதுக்கப்புறம் அவளும் பெருமாள் கிட்டவே பாதுகா வாங்கிட்டு எல்லாரும் பாதுகை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறா பெருமாள் கிட்ட. இந்த பாதுகையை நீர் கொடுப்பான், என் காலில் சாத்திய திருவடியில சாத்திண்டு இந்த பாதுகையை எங்களுக்கு குடும்பம், நாங்க பாதுகையை பூஜனை பண்றோம். இத்தனை நாளா உண்மை பூஜிச்சுட்டு இருந்தோம் மனசுனாலே, இன்னைக்கு நாங்க பாதுகையை பூஜிக்கிறோம் கேட்டு கேட்டு வாங்கிக்கிறேன். பெருமாள் திருவடியோடு கூட பாதுகையை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாதுகையை வேலை பண்ணிட்டு போறான். நேர தங்களுடைய ஆசிரமத்தை பாதுகையை வேலை பண்ணிட்டு போய் அவ என்ன பண்றான் கேட்டா அக்னியகாரே. அக்னியகாரம் ஒரு இடம், மகிழ்ச்சியில அக்னி வைக்கிற இடத்துக்கு அக்னியகாரம். நம்ம மாத்திரம் பெருமாள் வேலை பண்ற இடம் இருக்கோம், பெருமாள் வேலை பண்ற இடம் அப்படி பெருமாள் சந்ததினு ஆத்திரம் எப்படி வச்சிருக்கோமோ அதனால நம்ம மகிழ்ச்சிகளுக்குள்ள அக்னிக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க, அதுக்கு அக்னிகாரம் அப்படின்னு பெயர். அந்த அக்னியை எடுத்துதான் அக்னிஹோத்திரம் யாகம் எல்லாம் நடக்கும். அந்த அக்னிங்கிறத பெருமாளுக்கு சமம், அவர் அடையாம இருக்க அடையாம பார்த்துக்கணும். அவன் சாதாரண அக்னி வைதிக அக்னியன், அதாவது மந்திரத்தினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கடைஞ்சி எடுத்து அரணியில கடைஞ்சி எடுத்து மந்திரத்தினாலே பிரதிஷ்டைதான் பண்ணி நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்ணப்படக்கூடிய அக்னி, அது வைதிக அக்னி அப்படின்னு பெயர். அந்த அக்னி வைக்க அக்னி அந்த அக்னி எழுந்தில் இருக்கக்கூடிய இடம் தான் அக்னி கிரகம் அப்படின்னு பெயர். நேர பாதுகையை கொண்டு போய் அக்னி கிரகத்துல இடம் பண்ணாராம். நம்மளானா எப்படி நம்மள பாதுகை எங்க வேலை பண்றோம், ஆச்சாரிய பாதுகை என்ன பெருமாள் சன்னிதியில வேலை பண்ணணும். பெருமாள் சன்னிதியில பெருமாள் எழுந்திருக்கிற இடத்துக்கு கீழே தனியாக பாதுகையை நாம வேலை பண்ணும். வேற இடத்துல எனக்கு பாதுகை தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க சாமானுடன் வைக்கப்படும், இன்னொரு இடத்துல வைக்கப்படும். பெருமாளுக்கு கொடுக்கிற மரியாதை அவளுக்கு கண் அது காமிக்கிறா. அந்த மகிழ்ச்சிகள்லாம் அவெல்லாம் என்ன பண்றாங்க, அனுதீனம் பூஜிக்கிறான். அனுதீனம் விஷயஸ்துவம் அர்ச்சயந்தி அக்னியதாரே. அந்த பெருமாளுடைய பாதுகையை நித்தியமே அவர்கள் பூஜனை பண்றாங்க. நித்தியபடி பெருமாள் திருவாராதனை பண்ற மாதிரி, நித்தியபடி அக்னி பூஜனம் அப்படின்னு அக்னிஹோத்திராதி என்ன பண்ற மாதிரி, நித்தியபடியே ஸ்ரீராம பாத சேவனம் அப்படின்னு சொல்லிட்டு ராம பாதுகா பூஜனம் அப்படிங்கிறதும் நித்தியபடியே அவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை காண்பித்துக் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா அப்படிங்கிற வசிஷ்டர், பெருமாளுடைய புத்தரான வசிஷ்டர் தான் காமிச்சிருக்காங்க. அது மாத்திரமே இல்ல, இன்னொரு ஸ்லோகம் ரஜனி விகமதாலே ராமகாதாம் படந்தஹ குசிக தலைய முக்கியாஹ பாதுகே பாவயந்தே உபல சகல சக்தைஹி பத்பராகைரகாண்டே ஜனிதம்னிகலத்ரான் தண்டகாரண்ய பாக்யான். பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகம் இது, அதாவது ராம ரஜனி விகமதாலே அப்படி ராமகாதாம் படந்தஹ ராமகாதையை பாடிட்டிருப்பாங்க. இவர்கள்லாம் மகரிஷிகள், அந்த ரிஷி பத்தினிகள் அவள்லாம் இருப்பாங்க. அந்த காலத்தில் அவள்லாம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பொழுதுபோக்காவாங்க. இந்த டிவி ரேடியோலாம் கிடையாது. முன் காலத்தில் பெரியவாள்லாம் நானே பார்த்துருக்கேன், எங்க ஆகும் வெளியே பெரியவா எங்க பாட்டி அவள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டால் சாயங்காலம் மேலே வச்சுன்னா எங்கேயாவது பாகவத ராமாயண கதை இருந்தால் அங்கே போய் கேட்டுருப்போம். யாராவது சொல்லுவா ஊர்ல யாராவது நடக்கும், ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் அது மாதிரி கதை என்ன அங்கங்கே நடக்கும், அதை போய் கேட்டுருப்பான். அப்படி இல்லைன்னா பெருமாளுக்கு புஷ்பம் தொடுத்துட்டே பாட்டு பாடிட்டு இருப்பான், நிறைய கீர்த்தனங்கள்லாம் பாட்டு பாடிட்டுருப்பான். அதே மாதிரியாக இலை தச்சுட்டு தொடுத்துண்டு இப்படி பாட்டெல்லாம் பாடிட்டு தான் அவளுக்கு பொழுதுபோக்கேன். அதான் பாட்டு பாட மாட்டு கொண்டு வந்தா பாட்டு பாட தெரியும் கேட்பாங்க. காரணம் இதுதான், ஏன்னா பாட்டு பாடுறதுதான் பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு மாத்திரமே இல்லை, ஆசீர்வாதம் அவாசீங்கிற திருவாராதனால்தான் அழகா காலம் போகணும் இல்லையா. டிவியும் இல்லாமல் ரேடியோவும் இல்லாமல் ஒண்ணும் இல்லாத காலத்துல காலம் போகணும், என்ன வெளியில போய் ஓட வர முடியும். அப்ப அவ என்ன பண்றான்னு கேட்டான்னா குசிகேதனைய முக்கியாக பாதுகே ராமகா தாம் குசிகேதனைய முக்கியாக பாதுகே ராமகாசியை சொல்லிட்டு ராமகாசியில எந்த எந்த விஷயத்த அவ சொல்றான்னு கேட்டான் ஜனிதமுனி கலத்ரான் தண்டகாரண்ய பாகான் அகண்ட சாப்பை மோசனத்தை விசேஷமா பண்றான். பாதுகையினுடைய பிரபாவம், திருவடியினுடைய பிரபாவம், இந்த திருவடி தூள் பட்டு தானே அகல்யாக்கு சாப்பை மோசனம் ஆச்சு. திருவடி தூள் பாதுகா வழியாக தானே படுகிறது. அதனாலே அவர்கள்லாம் ரிஷி பத்தினிகள் தானே, ரிஷி பத்தினிகள் தான் அந்த ரிஷி பத்தினியுடைய பிரபாவம், அகல்யாவுடைய பிரபாவம். அகல்யா பெருமாள் நம்மை சேர்ந்த ஒருத்திக்கு இப்படி அழகா சாப்பை மோசனம் எல்லாம் ஆகி அவள் உத்தமோத்தம ஸ்திரியாக பதிவிரதா ஸ்திரியாக ஆக்கினார்
அவரை ஆக்கிரந்து யாருன்னா ஸ்ரீராமனுடைய பாத பாதுகா. அதனால அதை பத்தி பாடிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல பாதுகாப்பு சாஸ்திரத்துக்கு வரும். மகர்ஷிகள் எல்லாரும் பாதுகாப்பு பிரபாவத்தை கொண்டாடுகிறார். இப்ப இந்த இடத்துல வசிஷ்டரானவர் அழகா கண் காமிச்சிருக்கேன், கை காமிச்சிருக்கேன், வரதாதான் புரிஞ்சுட்டு இருக்கேன், அந்த பாதுகையை எனக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அந்த பாதுகை அதிரோக, அந்த பாதுகையை கொஞ்சம் ஏல பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கணும். பெருமாள் வந்து அந்த பாதுகையை சாத்திகள் திருவடியினார் அப்படின்னு கேட்கிற பரதாதான் தைப்பு பண்ணி கேட்கிறேன். பெருமாளுக்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சுன்னா என்ன அவருக்கு தெரியாது கிடையாது. எத்தனை ஆதரவோட கேட்கறாங்கிறது புரிஞ்சு, எதை விளையாட்டுக்கும் கேட்கறேன், ஆதரவோட கேட்கறேன். பதமிதி பரதேன பிராச்சித மாதரேன ரகுபதி ரதிரோகன்னே அபியஷிஞ்சத் ஸ்வயம் த்வாம் சரணன கமலீனாம் சந்திரிகா நிர்ஜரேன. பத்தாழ்வார் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த பாதுகை எனக்கு கொடுன்னு கேட்டா பரவாயில்ல, ஏ தேவை சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விகாசியத, சர்வலோகத்துக்கும் யோகக்ஷேமம் கிடைக்கும், இந்த பாதுகையானவர் ராஜ்ய பரிபாலனம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பார்த்துதான் பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியமா, எத்தனை ஆதரவோட கேட்கற உண்மையில சகல லோகத்துக்கும் யோகக்ஷேமம் பாதுகா, யோகக்ஷேமத்தை பாதுகா கொடுப்பாங்கிறதுல என்ன சந்தேகம். ஆனா இது எத்தனை பெரிய ரகசியம், யாருக்கு தெரியும். என்னதான் ஈஸ்வரன் உண்டு அப்படின்னு கொண்டாடுறவாள்லாம் கூட அவருடைய பாதுகையில இந்த பிரபாவம் யாருக்கு தெரியும். ஈயம் இந்த பாதுகையானவர் அலம், இந்த பாதுகை எனக்கு போறோம் அப்படின்னு வந்தவாளும் வரதா பொருந்தான் வரதான். எனக்கு இந்த பாதுகை போற நான் வச்சுக்கிறேன் போட்டேன். இவர் சகன் லோகத்தையும் காப்பாத்துவார்னா, இதன்மோ வேண்டாம் வேண்டாம் லோகத்தை நான் காப்பாத்தான் நான் காட்டு போறேன்னு இவர் காப்பாத்துவார். தாராளமா இவர் போடும் அப்படின்னா பெருமாள் சிரிக்கார். உடனே பெருமாள் என்ன பண்றார், அப்படியானா பரதாழ்வாருடைய பிரார்த்தனையை மீற முடியாது பெருமாள்னால, ஆச்சரியமான பிரார்த்தனை அது, உத்தமோத்தமமான பிரார்த்தனை. அதனால பெருமாள் என்ன பண்றார், சரின்னுட்டார். ரகுபதி ரதிரோகன்னே உடனே அந்த பாதுகை மேல ஏறி நிற்கிறார் பெருமாள். அதாவது திருவடியிலே பாதுகையை சாத்திக்கிறார். சந்திரிகா நிர்ஜரேன அப்பவே பாதுகைக்கு ஒரு பட்டா விளையாடு பண்ணிட்டார். ஏன்னா பெருமாளுடைய திருவடியில இருக்கக்கூடிய நகங்கள், அந்த நகத்தினுடைய பிரகாசம் அது பாதுகை மேல அப்படியே டால் அடிக்கிறதா. அப்படி பார்த்தா முதல்ல தேஜஸ்னாலே ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகம் ஜலத்தினாலே பண்ண போய் பட்டாபிஷேகம், பின்னாடி பரதாழ்வன் பண்ண போற, அதுக்கு முன்னாடி தேஜஸ்னாலே வெளிச்சத்தினாலே நான் ஒரு பட்டாபிஷேகம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் வந்து அவருடைய திருவடி நக பிரகாசங்கள்னாலே அந்த பாதுகைக்கு ஒரு பட்டாபிஷேகம் ஒண்ணு பண்ணா. சந்திரிகா சந்திரனுடைய பிரகாசம் போல இருக்கும் அது, அதனாலே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணா அப்படின். அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணாருவாக கொஞ்ச நாளை அப்படியே பாதுகையை சாத்தின்னு அப்படியே இருந்த சில சமயம் ஆச்சாரியர் எல்லாம் பாதுகை அப்படின்னா கொடுப்பான், பாதுகையை சாத்தின்னு இருப்பா கொஞ்ச தூரம் நடப்போம், அதுக்கப்புறம் கொடுப்பான். அப்ப பெருமாள் பாதுகையை சாத்தின் அப்படியே கண்ணை மூடி நிற்கிறேன், எல்லாரும் கை கூப்பிட்டு இருக்கான், பாதுகையை ஏல பண்ணி கொடுக்கணும் பெருமாள். ஆனா பெருமாள் மனசுக்குள்ள அப்படியே ஆனந்த பூரிதராக அப்படியே நிக்கிற என்ன பெருமாள் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா, பிரளயினி பத பத்மேகி அந்த பாதுகையை விட்டு பிரியட்டு மனசு இல்லையாம் திருவடிக்கு, என்னன்னாலும் பாதுகையை போய்தான் ஆகணும், திருவடிக்கு மனசு இல்லை. பாதுகை யாரு, திருவடியினுடைய நாயிகா, திருவடிதான் நாயகன், பாதுகைதான் நாயிகன். அப்ப நாயிகையானவர் ஒரு ஒரு பிரதானமான காரியத்துக்காக குழந்தையோட நான் வெளியில போகணும் அப்படின்னா, நான் என் குழந்தையோட கொஞ்சம் வெளியில போகணுங்கிறான். நாயகனுக்கும் அவரை விட்டு பிரிஞ்சுக்கிறதுக்கு மனசு இல்லை, நாயிகைக்கும் இஷ்டம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவா ரெண்டு பேரும் அப்படின்னா, பிரணயினையும் படம் போடுறாங்க, ரொம்ப பிரணயத்தோட இருக்கிறேன். முன்னாடி இருக்கமாக ஆலிங்கனம் பண்ணி கொடுப்பார், திரும்பி வர்ற வரைக்கும்
இது உங்க மனசுல இருக்கட்டும், இந்த சந்தோஷம் எப்பவுமே நிறைஞ்சி இருக்கட்டும் அப்படின்னு காடம் அப்படின்னா நல்ல திருடமாக ஆலிங்கனம் பண்ணிட்டு விடை கொடுத்து அனுப்புவார்கள். வேற வழியில போகணும் அப்படின்னா ஒரு திடமான ஆலிங்கனம் பண்ணி விடை கொடுத்து அனுப்புவார்கள். அந்த மாதிரியா அந்த பாதுகைக்கு திருடமா ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் திருவடியான பாதுகையை விடுவதற்கே மனசில்லாமல் ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன். இந்த ரகசியம் எல்லாம் வசிச்சதுக்குதான் தெரியும். அதுதான் விதி சுதக தீத்தம் தத் வைபவம் தேவிதண்டான் வந்து அந்த வைபவம் அவருக்கு தான் தெரியும். திருவடி திருவடியோட நாயிகா இவர் அப்படின்னு கேட்டா திருவடிக்கு உள்ள பிரபாவம் அவருக்கு உண்டு. மாத்திரமில்ல திருவடியோட நம்மை சேர்க்கக்கூடிய பிரபாவம் உண்டு. திருவடி காட்டிலும் வாட்சல்யம் நிறைய உண்டு அப்படின்னு அந்த நாய்க்கையும் சேர்க்கக்கூடிய பிரபாவம் உண்டு. அதுதான் வசிஷ்டர் கவனிக்கிறார். மற்றவர்களெல்லாம் புரியாது. அப்படி காடம் ஆசிரிஷதி அப்படின்னு அந்த பாதுகையும் திருவடியுமாக அதே கொஞ்சாய் சேர்ந்தே இருந்தான். அது தவிர மெதுவாக இந்த பாதுகையை விட்டு திரிஞ்சு திருவடியாக அப்போ கொடுக்குறேன். நியத்தம திருரோ சத்வாமநாதேய சக்தி நிஜ சரண சரோஜே சக்தி மாதாது காமஹா சகதமிதரதாத்வம் யஸ்ய ராமோ விஜக்ரே த்ருஷதுபசித பூமோ தண்டகாரண்ய பாகே. எல்லாரும் பார்த்துருக்கா பாதுகாய பரதாவா எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருமாள் திருவடி இந்த காட்டில் எப்படி நடப்பான், நடந்து போக முடியும், கல்லும் உள்ளும் நிறைந்தே இடத்துல அந்த பெருமாளுடைய திருவடி எப்படி நடக்கும். பெருமாளுடைய திருவடியும் கூட அத்தியந்த கோமலமான அத்தியந்த மிருதுவான திருவடிகள். ஒரு சமயம் விஸ்வாமித்தர் என்ன பண்ணாராம், பிராமணியும் லக்ஷ்மணியும் காட்டுல ஐசன் வந்தார் இல்லையா, சின்ன வயசுல வேற அப்படியே காட்டுல வந்து யாக சம்ரட்சணம் பண்ணி அவள் அப்படியே வித்திரிக்க ஐசன் போனாங்க. ரெண்டு பேரும் சின்னவா சின்னவா 12 வயசு போனோம் பெருமாள் எப்பவத்தும் 12 வயசு. அந்த ஜனகர் பார்க்கற பார்த்தாலே ஜனகர் ஆச்சரியமா இருக்க, எப்படி இப்படி இருக்கிறத இவ்வளவு சாஃப்டா இருக்காரு, திருவேணி எல்லாம் கூட இவ்வளவு சௌகம் மார்த்தவம் இருக்கே அப்படின்னு பார்த்து திருவடியை பார்த்தாதான் சிக்க சின்னு இருக்கு. ஒரு சின்ன குழந்தையோட பிஞ்சு கால் வருது பெருமாளுடைய திருவடி. மே விஸ்வாமத்தை கிட்ட ஜனக்கரை கேட்கிறாரு, கதம் பத்யாமிக பிராப்தோ, இந்த காலாலேயே நடக்க விஷயம் வந்து இந்த திருவடியிலே நான் நடந்து வந்தான் பார்த்து அப்படின்ட்ட ஜனக்கர் மனசு துடிக்கிறது. மாமனா மாமனா ராகு இந்த மாமனா ராப்போறேன் அவர் அந்த திருவடியை பார்த்து மாமனார் ரைட்டா நினைக்கிறேன். அந்த ரூபத்தையே பார்க்கறேன், இம குமாரோ பத்ரந்தேன்னு பாடல்கள் யார் ஆச்சரியமா இருக்காலே ரூபத்தை பார்க்கறேன். ரூபத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டவர் இந்த திருவடியை பார்த்த உடனே எப்படி நடந்து வந்தோம் தேர்ல வர வேண்டும். இந்த திருவடியை பார்த்தாலும் இந்த திருவடிக்கு ஒரு மெத்தை கொடுக்கும், அந்த மெத்தைக்கு கீழே பாட போயிட்டு நிற்கணும். அப்படி இருக்கு அப்படிதானே சீனி கொண்டு வந்து பெருமாள் இருக்க அப்படிதானே இருக்கணும். இரண்டு வாரத்துல பெருமாள் வேலை பண்ணும்போது பார்த்தா தெரியும் வருத்மானந்தைய கையில ஒரு மெத்த கொடுப்பான், அதுக்கு மேலே பெருமாள் திருவடி இதானே இழப்பான். எப்படி இப்படி நடத்தியாச்சின்னு வந்தார் அப்படின்னு அவன் மனசு கஷ்டப்படும். அந்த மாதிரி பெருமாள் திருவடியை பார்த்தா பார்த்தாலும் மனசு கஷ்டப்படும், இந்த திருவடியான பெருமாள் நடக்கணுமா நடக்கணுமான் அப்படின்னு தோணும். அப்போ ஜனங்கள் எல்லாரும் இந்த பெருமாள் திருவடியை பார்த்து எல்லாரும் மனசுக்குள்ள ஐயோ இப்படியே அவர் காற்று நடந்து போனவே திருஷதுபசித பூமோ தண்டகாரண்யமாகே கண்டு முன்னு தவிர வேற கிடையாது, காட்டு வேற என்ன இருக்கும், எப்படி நடப்பார் அப்படின்னா. அப்ப பக்கத்துல ஒருத்தர் சொல்ற இப்படி ஒரு ரகசியம் இருக்கு, இத்தனை நாள் பாதுகையை சாத்திட்டார் இல்லையா பெருமாள், அந்த பாதுகை கிட்ட இருந்து அந்த சக்தியை வாங்கிட்டார் திருவடி. இவ்வாறு கூட ஏதோ சக்தி இருக்கே அவர்கள்லாம் தெரியாது, பாதுகைங்கிறவர் அவர் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கு, திருவடிங்கிறவர்கிட்ட அவருக்கு ஏதோ தெய்வீக சக்தி இருக்கு, ஏதோ இருக்கு. திருவடிக்கு இப்ப பாதுகையுடைய சக்தி வேணும், பாதுகையானவர் எந்த கல்லானாலும் உள்ளானாலும் மண்ணானாலும் துவம்சம் பண்ணி போயிட்டே இருப்பார், அவருக்கு அதெல்லாம் லட்சியம் கிடையாது. திருவடியை பார்த்துதானே பயம், தன்னால் பாதுகை இருந்து இனிமே இருக்காதுன்னு தானே கவலைப்படுறோம். அது பெருமாள் அந்த பாதுகையை சாத்தியம் இருந்ததே அதனுடைய சக்தியை தான் வாங்கி கொண்டு இன்னும் சில பேர் சொல்றா அப்படி இல்லை, திருவடியுடைய சக்தி பாதுகையை சாதாரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னா திருவடியினுடைய சக்தியை பாதுகை வாங்கிட்டு ஏன்னு கேட்டாலும் திருவடியாமல் சக்கர லோகத்தையே ரட்சணம் பண்றான், அந்த சக்தியை பாதுகைக்கு கொடுக்குறான். எனக்கு பதிலாக நீ போ, நீ போய் சக்கர லோகத்தையும் ரட்சணம் பண்ணு, நீ போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு,
அப்படின்னு திருவடியுடைய சக்தியை பாதுகைக்கு கொடுக்கிறார் அப்படின்னா. ஆனால் சுவாமி தேசியன் சொல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது, திருவடியுடைய சக்தியை பாதுகைக்கு கொடுக்க வேண்டாம் தான். ஏன் கேட்டா இவருக்கு இருக்கிற சக்தியே அநேகம், திருவடியுடைய சக்தியை காட்டிலும் பல மடங்கு சக்தி இவருக்கு அதிகம். எந்த சக்தி? ரட்சண சக்தி, ஜெகத் ரட்சண சக்தி இருக்கு. திருவடி காட்டிலும் பல மடங்கு நன்னா சக்தி உண்டவர், நன்னா ரட்சணம் பண்ணுவார். அங்கேருந்து இங்க சக்தி வர வேண்டியதில்லை, இங்கேருந்துதான் அங்க போகணும். பாதுகேண்டிய சக்தி தான் திருவடிக்கு போகணும். நியதம திருலோகத்வாம் அநாதேரிய சக்திம் நிஜ சரண சரோஜே சக்திமா தாது காமஹ. சரண சரோஜம் திருவடிங்கிறது தாமரை, அந்த தாமரை பூவை கல்லு முள்ளி நடத்தா எப்படி இருக்கும், வெயில்ல நடக்க முடியுமா? அப்ப அது தாங்கிற சக்தி என்பதும் அதுக்காக பாதுகை சக்தி, பாதுகை சக்தி அவர் வாங்கிட்டார். உபசித பூமோ தண்டகாரண்யபாகே, தண்டகார அவர் இப்படி நடக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் கடைசியில சொல்ற, இதுல நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. கதங்காரம் லக்ஷ்மி கரகமல யோக்யம் நிதபதம் பெருமாள் திருவடியோட நம்ம மனசுல வந்துட்டோம்னா சௌக்கியம், மனசுல வச்சுக்கணும் நாம நினைக்கிறோம். ஆனா திருவடி வரமாட்டேங்கிற என்ன காரணம்? என்ன மனசு அப்படி இருக்கு? பெருமாளுடைய திருவடி ரொம்ப மிருதுவானது, ஆனா மனசுல கல்லு முள்ளுதான் இருக்கு. ஒரு புதர்ல கல்லு முள்ளு எல்லாம் இருக்க முடியும். அந்த மாதிரி மனசுல வேகம் தேஷம் மோகம் காமம் அசூயா இதெல்லாமே கொட்டி கிடக்குது. இதுல போய் எப்படி திருவடி வர முடியும்? கதம் காரணம் லக்ஷ்மி கர கமல யோக்கியம் பிராட்டியானவர் பூசித்து பிடிக்கும் வெள்ளடிகள் அப்படின்னு சொல்லும்படியான அத்தனை மிருதுவான திருவடி, பிராட்டி கைப்பட்டாலே கண்ணி போயிடுமா அப்படிப்பட்ட திருவடி. அதை எப்படி நிதத்யா கிரங்கேச கொலிச கட்டினேஸ்மின் மனசினா, நம்ம மனசோ வஜ்ஜா பாலாங்கல்லு போல உள்ளெல்லாம் கொட்டி வச்சிருக்கிற பாலாங்கல்லு போல இருக்கக்கூடிய மனசு, இதுல போய் திருவடி எப்படி வரும்? அப்ப திருவடிய மனசால நம்ம சிந்திச்சு தரிக்கணும்னா என்ன பண்ணோம்? நம்ம பாதுகை தியானம் பண்ணணும், பாதுகையோட திருவடி இருந்தா இருப்பா. நச்சே தேவம் மத்தியே விசதி தயையா தேவி பகவதி, அந்த திருவடிக்கும் மனசுக்கும் நடுவில் பாதுகை வச்சு பாதுகையோட திருவடி வரணும் அப்படின்னு பிரார்த்தி பண்ணணும். அப்ப திருவடிக்கும் கஷ்டம் இல்லை, நமக்கும் கஷ்டம் இல்லை. நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் துவம்சம் பண்ணிடும். பாதுகையை சாத்தீங்கன்னா உள்ளெல்லாம் கல்லெல்லாம் பொடிஞ்சு போயிடும், முள்ளெல்லாம் முனையெல்லாம் வழிந்து பாதுகைதான் இல்லையா? அப்பதான் நடந்து போக முடியும். பாதுகைனா இப்ப நாம முன்காலத்துல இந்த மரக்கட்டை பாதுகை, இந்த சொர்ணத்துல பாதுகைதான் சொல்ற. அப்ப நம்ம என்ன சாத்தரியம் கேட்டா, நம்ம மனசுல இருக்க ராக தேச மோகம் அந்த மாச்சரியம் முதலான மொத்த கெட்ட குணங்களையும் போகுவதற்கு திருவடினால முடியாது, பாதுகைனால முடியும், பெருமானால முடியாது. பெருமாள் திருவடியை ஆசிரியத்த ஆச்சாரியர்களால் முடியும், திருவடியை ஆசிரியத்தவர்கள் யாரோ அவர்களாலே முடியும். அதனால அவர்களை நடுவில் வச்சுட்டு பெருமாள் கிட்ட போனோம், நம்ம மனசு ஆச்சாரியர்கள் அதுக்கப்புறம் பெருமாள் திருவடி. அவ மனசு வச்சாதான் இதை ஒழிக்க முடியும், நம்ம மனசுல இருக்கிற தோஷங்களை ஒழிக்க முடியும் அப்படின்னு. அந்த மாதிரியாக தண்டகார நேரத்துல பெருமாள் நடந்து போறார். இப்ப பாதுகை இல்லையே அப்படின்னா பாதுகையினுடைய சக்தியை பெருமாள் தான் வாங்கிட்டு. என் ஊர் இடத்துல கூட சொல்ல ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரத்துல சகடாசுர வர்த்தனை குப்தங்கிறார், சகடாசுரனை ஒரு அப்படி திருவடினால் எட்டி உதைக்கிறான் கிருஷ்ணன். பெருமாள் திருவடியாவது பரவாயில்ல, பெருமாளுக்கு இப்ப 25 பிறக்கேற்றம் கிட்டத்தட்ட, பெருமாள் ராமன் காட்டி போகும்போது 24 வயசு. கிருஷ்ணன் நாள் சொல்லணும் 4-5 திங்கள் அளவிலே பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அப்ப போய் சகடாசுரனை எட்டி உடைத்த சகடம் பொடி பொடியா ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த திருவடி பற்றி சகடம் இப்படி பொறுப்படியா ஆயிடுச்சு, இது யாராலுமே நம்ப முடியல. ஏன்னா பிஞ்சு திருவடி ரொம்ப பிஞ்சா இருக்கு. இந்த திருவடி பட்டு போய் சகடம் பொடி பொடியா ஆகுமா? சகடம் பார்த்தா பிரம்மாண்டமான வண்டி இருக்கு அப்படின்னு கேட்டா, தேசியின் பாதுகாசத்தை சொல்ற இதுதான் ரகசியம். பாதுகையினுடைய பிரபாவத்தை அந்த திருவடி வாங்கிட்டு இருக்க, வாங்கி இருக்காரு அங்க வெளியில் தெரியல.
கிருஷ்ணாவதாரத்திலும் பாதுகா இருக்கார். அந்த பாதுகா தான் இத்தனை காரியம் சகடாசுரனா ஒழிச்ச போது பாதுகை தான் ஒழிச்சிருக்கார், நம்மளுக்கு தெரியாது. அவருக்கு தான் அந்த பிரபாவம் அப்படிங்கிறது உண்டு, சகடாசுரம் ஒழிக்கிற பிரபாவம் பாதுகைக்கு வெளியே தெரியாது. திருவடிக்கும் ரெண்டு பேருக்குமா சேர்ந்துதான், ரெண்டு பேரும் தம்பதிகள் தான். அப்படியாக பாதுகையினுடைய பிரபாவத்தை திருவடி தான் கொஞ்சம் வாங்கிக்கிறார், இவே காற்றல் நடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பாதுகையை ஏழை பண்ணி கொடுக்குறார். சுமஸ்திதானம் மணி பாதுகே துவாம் விபஸ்திதம் விஷ்ணுபதேபிய நாஸ்தாம் கஷ்டம் புனஸ்தே கிருத்தினோபஜேரந்தி வாசாதரம் வாசம ராஜதான்யம். இப்போ பரதாழ்வான் அந்த பாதுகையை சீகரிச்சுக்கிறார். இப்போ பரதாழ்வான் பிரார்த்திச்ச பெருமாள் ஒத்துண்டா அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் அவருக்கு மற்ற எது இருந்தாலும் கவலை இல்லை, ராமனே வரட்டா கூட கவலை இல்லை. பரதாழ்வன் ராஜ்யமே வேணாம்னு விட்டுட்டு அயோத்தியிலேருந்து வந்தவர். இப்போ பெருமாள் இப்போ ராமனே வேண்டாம்னு சொல்லி திருப்பி அயோத்திக்கே போறேன், ராஜ்யம் வேண்டாம் ராமன் தான் வரணும், இப்போ ராமனே வேண்டாம்னு மறுபடியும் அந்த ராஜ்யத்துக்கே போறேன் அப்படின்னா அவர் காட்ட வசதியா அந்த பாதுகையை குறிச்சு அதான் சொல்ற சம சீதா மணி பாதுகையை உண்மை ஆசிரியத்தவர்கள் அவன் எதை கொடுத்தாலும் வேண்டாம்னுவான், திருடிய கூட வேண்டாம்னுவான், பரதாழ்வன் திருடியை கொடுத்தா கூட வேண்டாம்வா அப்படின்னு கேச்சு. அவ போய் இந்த பலன் கொடு அந்த பலன் கொடுங்க ஏன் கேட்க போறான், பாதுகை கிட்ட போய் வாசவ ராஜதான்யம் எனக்கு ராஜ்யம் வேணும் கேட்பான். இந்திர லோகமாலும் அச்சுவை அப்படின்னு கேட்பானா, இந்திர லோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமான அப்படின்னு சொல்லு. இந்திர லோகமானாலும் வேணாம், எப்படிப்பட்ட ராஜாவானாலும் வேண்டாம், எனக்கு பாதுகை தான் வேணும் அப்படின்னு தானே கேட்பான். இதுதான் பரதாழ்வான் நமக்கு காட்டி கொடுத்து வெளியாச்சே. இது இப்ப ராமனையும் வேண்டாம் விபஷிதம் விஷ்ணு பதே அனாஸ்தா, விஷ்ணு பதம் ரெண்டு மூணு அர்த்தத்துல சொல்றது, விஷ்ணு பதம் தான் பெருமாளுடைய திருவடி, அதுல கூட அனாஸ்தா அதுல கூட பரதன் காசே இல்லை. இப்ப பெருமாள் திருவடியை மறந்துட்டாரு, இன்னும் 14 வருஷ காலம் திருவடி பத்தி பேச்சே வேண்டாம், பாதுகை இருக்க போதும் அப்படின்னு. விஷ்ணு பதேபி இன்னொரு அர்த்தம் விஷ்ணு பதம் அப்படின்னா சீனி கொண்டவர்க்கும் கூட வேண்டாம், விஷ்ணு பதம் தத்திஷ்டம் பரமம் பதம் அப்படின்னு சீவன் இருக்கிறது, பரம பதம் விஷ்ணு பதம்னு பேர், அது கூட வேண்டாண்டுவா. எங்களுக்கு பாதுகை இருந்தா போதும், பாதுகையை நித்தியம் சேமிச்சுட்டு பாதுகையை நித்தியம் சிரஸ்ல தாங்கிட்டு இருக்கோம், விஷ்ணுவும் வேண்டாம் விஷ்ணு பதமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்றவா ராஜ்யத்தையும் கேட்க போற. அப்படிப்பட்ட நிலையிலே பரதாழ்வான் ராமாயணம் வரும் நடுவில் தங்கநாதன் திட்டத்தை வாழ்த்தேக்கிறார். தங்கநாதன் நீர்தானே ராமாவதாரம் எடுத்து எடுத்த போது நித்யோபாஸ்ய நிஜம் நீரே ஒரு பிராதாவாக நீரே ராமனாக அவதாரம் பண்ணி நித்யோபாசிய நித்தியமே திருவடியை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நித்தியம் திருவடி வேண்டாம் அதுக்கு பதிலாக பாதுகையை சேவிச்சுட்டு நேரே தான் கொடுத்தேன். யோகக்ஷேமவசம் சமஸ்த ஜகதம் யத்கீயதே யோகி பீஹி, அதுதானே வசிஷ்டர் பாடினார், அதுதானே விஸ்வாமித்தர் கொண்டாடினார், அதுதானே சகல யோகிகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாதுகா ஸ்ரீராம பாதுகா சகல லோகத்துக்கும் 14 வருஷ காலம் ராஜ்ய விரிவாணம் பண்ணி யோகக்ஷேமத்தை கொடுத்து அந்த பாதுகாங்கிறது இப்போது இருக்கே திருவடியில நான் சேவிக்கிறேன், இப்போ சேவிக்கிறேன். இதம்னா இதோ இருக்கேங்கிறேன், இதோ என் கண்ணாடி சேவை சாதிக்கிறேன், இந்த பாதுகை தானே கொடுத்தேன், இவருடைய ரூபம் தானே அவர், நீர்தானே ராமன் நீர்தானே பரதன், உங்களுடைய அந்த பாதுகை தானே அந்த ஸ்ரீராம பாதுகை, உங்களுடைய திருவடிக்கு பதிலாகத்தானே இந்த பாதுகையை நீர் கொடுத்து அனுப்பிச்சு, நான் எவ்வளோ பேசிட்டு இருக்கேனே என்ன முடிச்சு. உங்களுடைய பிரபாவம் எப்படிப்பட்ட பிரபாவம், எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அடியருக்கும் அனுகிரகம் பண்ண வேணுமே, இந்த பாதுகை அனுகிரகத்துக்கு சமமாக இது இருக்க முடியும்,
எங்களுக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்க வேணுமே அப்படின்னு இதையே தான் நான் பிரார்த்திக்கிறேன். வேற பிரார்த்திக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வர்த்தான மாட்டேன் இப்ப கூட கிட்ட பிரார்த்திக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஸ்ரீ ரங்கநாத சேவா வேண்டும் கூட இல்லை. ரங்கநாத பாதுகையினுடைய ஆதரவு இருந்தா போதும். நாம் தேசியம் பல இடத்துல சொல்றோம், என்னுடைய அந்திம காலத்துல கடைசி காலத்துல பாதுகா நாதத்தை என் காதால கேட்கலாம். ஏன்னா பாதுகையை சாத்திண்டு ரங்கநாதன் அந்த பாதுகா நாதத்தை நான் கேட்கலாம். நான் என்னுடைய அந்திம காலத்துல நான் கடைசியில சயனத்துல இருக்கும்போது பாதுகா சேவகர் அப்படின்னு சொல்லணும். என்ன பாதுகா சேவகர் எப்படி இருக்கார், பாதுகா சேவகர் எப்படி இருக்கார் அப்படின்னு எல்லாரும் பேசணும். அதை என் காதால கேட்கலாம். அப்பதெல்லாம் என்ன மற்ற பெருமையை தான் சொல்லக்கூடாது. பாதுகா சேவகர்ங்கிறது தான் எனக்கு பெருமை. இந்த பாதுகையை சேவிச்சென்று நான் சரத சதமம் பாதுகேசியாம் 100 வருஷ காலம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கான். பாதுகையை சேவிக்கணும், பாதுகையை சிறசாக தரிக்கணும், பாதுகை கதையை பேசிட்டு இருக்கணும், பாதுகையை ஸ்மரிச்சுட்டு இருக்கணும், பாதுகையை கடைசியில வந்து அனுகிரகம் பண்ணணும். அப்படியே என்னுடைய ஜென்ம சஃபலமாகும். இதுக்கு நான் ராமாயண கதையெல்லாம் பேச வேண்டும். ஏன்னா அந்த பாதுகையை தானே இன்னும் பாதத்ரணவிதம் இதம் பத கதாம் அப்படின்னு ஆச்சரியமாக சாதிக்கரதன் பாதுகையை பிரார்த்திச்சார். அடுத்ததாக பரதன் அந்த பாதுகையை தன்னுடைய சிறசாலே தரிச்ச அந்த வைபவம் இன்னும் ஆச்சரியமான வைபவம். அது அப்புறம் பார்த்தோம். ஜெயதி யதிராஜ சுக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகலி ததுபயதனாஹ திரிவேதீம் அவந்தயந்தோ ஜெயந்தி புவி சந்தாஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.